வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொருளை எப்படி வடிவங்களால் வரைகிறது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். பார்க்காதவங்க கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அதோட தொடர்ச்சியாக பார்த்தா தான் நமக்கு முழுமையாக புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 3D முப்பரிமாண தோற்றம். முப்பரிமாண தோற்றம் என்பது ஒரு பொருளின் உயரம், அகலம், ஆழம் ஆகிய அளவுகளை ஒருங்கிணைத்து அந்த பொருளை நேரடியாக பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை கொடுப்பது. 3D முப்பரிமாண தோற்றத்தின் மூலம் நாம் ஒரு பொருளின் அமைப்பு மற்றும் வடிவங்களை மிக எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு எளிமையான முப்பரிமாண தோற்றம் உருவாவதற்கு நமக்கு 4 வடிவங்கள் தேவை. ஒரு பொருளை முப்பரிமாண தோற்றத்தில் வரைய வேண்டும் என்றால் நமக்கு முதலில் அந்த பொருளை வடிவங்களால் வரைய தெரிஞ்சிருக்கணும். வடிவங்களை பற்றி தெரிந்து கொள்ளாமல் நம்மால் ஒரு முப்பரிமாண தோற்றத்தை உருவாக்க முடியாது. ஒரு பொருளை வடிவங்களால் வரைவதற்கு நாம் அதிகபட்சமாக நேர்கோடுகளை மட்டுமே பயன்படுத்துவோம். ஆனால் நேர்கோடுகள் மட்டுமல்லாமல் வளைவு கோடுகளையும் சேர்த்து வரைந்தால்தான் நம்மால் ஒரு முப்பரிமாண தோற்றத்தை உருவாக்க முடியும். பொதுவாக ஒரு பொருளுக்கு 6 பக்கங்கள் உள்ளன. ஆனால் அதிகபட்சமாக ஒரு பொருளின் 3 பக்கங்கள் மட்டுமே நம் கண்களுக்கு தெரியும். ஒரு பொருளை மிக துல்லியமாக அடையாளப்படுத்துவதற்கு நாம் முப்பரிமாண தோற்றத்தில் வரைந்தால் போதுமானது. இந்த பொருளை நம்ம வரைகிறோம். மேலே ஒரு வட்டம், ரெண்டு பக்கமும் சமமான கோடு. கீழே ஒரு வட்டம், மேலே என்ன அளவு உள்ள வட்டம் போட்டோமோ அதே அளவு உள்ள வட்டம் தான் கீழேயும் போடணும். இது சென்டர் பகுதி, இது கீழே உள்ள மையப்பகுதி. இப்போ இந்த பொருளை நம்ம டிரான்ஸ்பரண்டாகவும் வரைஞ்சிருக்கிறோம். இது ரெண்டு கோடுகளுக்கும் சமமான பக்கம், இது இது சமமான பகுதி, இது பின்னாடி பக்கம். இப்போ இந்த பொருளோட பாதியில் பிரிக்கிறோம். இதோட வெட்டி எடுத்து வச்சாலும் இது ஒரு பகுதி, அது ஒரு பகுதியாகவே இருக்கும். இப்போ மேல் பகுதியில் வால்யூமில் கோடு போடுறோம். இப்போ இந்த உருளையை நம்ம வரைகிறோம். இந்த உருளை வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வட்ட வடிவமாக இருக்குது. இந்த வட்ட வடிவத்தில் நம்ம குறுக்க ஒரு கோடு போடும்போது இது 3D மாறிக்குது, வால்யூமாக மாறிக்குது. இப்போ இந்த பாலோட மேல் பகுதியில் கோடு போடுறோம். பொதுவாகவே ஒரு பொருள் எந்த வடிவத்தில் இருக்குது அதோட அமைப்பை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பொருள் மேலேயே பென்சிலை வச்சு இழுக்கிற மாதிரி கோடு போடணும். அடுத்தது இந்த பாக்ஸ் நம்ம வரைகிறோம். இப்போ இது டிரான்ஸ்பரண்டான ஒரு கியூபாக இருக்குது. இதோட சென்டர் நம்ம பிரிக்கிறோம். இப்போ பின்னாடி சைடு போகுது, இது பேக் சைடு. இப்போது நேராக ரைட் சைடு இழுக்கிறோம், அப்புறம் பின்னாடி போகுது, அப்புறம் பேக் சைடு, இப்போது லெஃப்ட் சைடு. இப்போது டாப்லேருந்து சென்டர் பிரிக்கிறோம். இப்படி பிரிக்கும்போது நம்ம பென்சில் அந்த பொருள் மேலேயே வச்சு போடுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கணும். இது ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ மேலே ரெண்டாக பிரிக்கிறோம். இந்த மாதிரி வரையும்போது பென்சில் எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போது இந்த கூம்பு வடிவத்தை வரைகிறோம். இது வந்து கூம்போட உருளையாக மாறிடுது. இப்படி உள்ள ஒரு கோடு போட்ட உடனே சென்டர் பாயிண்ட் பிரிச்சிட்டோம். இதை ரெண்டாக டிவைட் பண்ணிட்டோம். இப்போ கீழே உள்ளதை ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். இப்படி ஒரு பொருளை ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள், அப்புறம் கீழே உள்ளதை ரெண்டாக டிவைட் பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கிற கேப்லேருந்து நம்ம ரெண்டாகவே டிவைட் பண்ணாலே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு வால்யூமில் கோடு போடுற ஃபீல் வந்துடும். இப்போது அந்த பொருளை நான் ரெண்டாகவே பிரித்து வைக்கிறேன். இது முதல் பகுதி, மேல் பகுதி. இது இரண்டாவது பகுதி, கீழே உள்ள பகுதி.
இப்போ இது முதல் பகுதி, திருப்பி வரைகிறோம். இப்படி வரைஞ்ச பொருளை ரெண்டாக டிவைட் பண்ணி அந்த ரெண்டு பொருள்லையுமே ஒரு பொருளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை எப்படி வேணாலும் நம்மளால் திருப்பி 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 வரைய முடியும். இப்படி வரையும்போது நமக்கு அந்த பொருளோட 360 டிகிரியும் புரிஞ்சிடும். ஒரு பொருளை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதோட வாலிமை நம்ம வரைஞ்சு பார்த்தாலே போதுமானது. அந்த பொருளை நம்ம பார்க்காம கூட திரும்பவும் வரைஞ்சு பார்க்க முடியும். இப்போது நம்ம வேற ஒரு பொருளை வரைவோம். இப்போ நம்ம இந்த பொருளை வரைகிறோம். இந்த பொருள் எப்படி இருக்குது அப்படின்னா மேலே வட்ட வடிவத்தில் இருக்குது, கீழே ரெண்டு பக்கமும் சிமெட்ரிக்காக லெஃப்ட் சைடு என்ன லைன் வருதோ அதே லைன் தான் நமக்கு ரைட் சைடும் வரணும். இந்த பொருள் அப்படிப்பட்ட அமைப்பில் தான் இருக்குது. இப்போது லெஃப்ட் சைடு ஒரு கோடு போடுறோம் அப்படின்னா அந்த கோடு எவ்வளோ நீளத்துக்கு போடுறோம், எவ்வளோ அகலத்துக்கு போடுறோம், அதே அகலமும் நீளமும் ரைட் சைடும் இருக்கணும். இப்போ இந்த பொருளை நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக வரைஞ்சாச்சு. இப்படி வரையும்போது இந்த பொருளோட உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, பின்னாடி சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இப்போது சென்டரில் லைன் பண்ணிட்டோம். சென்டர் லைன் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்கும் சென்டர் லைனுக்கும் சென்டர் பிரிக்கிறோம். அடுத்தது அந்த ரெண்டு லைனுக்கும் சென்டர் பிரிக்கிறோம். அடுத்தது இந்த ரெண்டு லைனுக்கும் சென்டர் பிரிக்கிறோம். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும், இந்த சென்டர் லைனுக்கும் அவுட்லைனுக்கும் ஒரு சென்டர் பிரிச்சிட்டோம். இப்போது அந்த லைனுக்கும் அவுட்லைனுக்கும் ஒரு சென்டர் பிரிக்கிறோம். இப்போ சென்டர் லைனுக்கும் இந்த ஃபஸ்ட் லைனுக்கும் ஒரு சென்டர் பிரிக்கிறோம். இப்போது நம்மளுக்கு அந்த பொருளோட வால்யூம் மேலே கோடு போட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ வால்யூமில் கோடு போடுறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த பொருள் மேலேயே நம்ம பென்சிலை வச்சு அந்த பொருள் மேலேயே கோடு போடுற மாதிரி ஃபீல் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை நம்ம வால்யூமில் சரியாக வரைஞ்சிருவோம். இப்படி இருக்க இப்படி வரைகிறதன் மூலமாக நான் ஒரு பொருளை பிரித்து பிரித்து வச்சிட முடியும், அதோட பார்ட் பார்ட்டாக கலட்டி வச்சிட முடியும். இப்போது இது மேல் பகுதி, ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்படி எடுத்து நான் தனியாக வச்சுருக்கிறேன் இந்த பொருள்லேருந்து. இப்போது இதே பொருளை நான் இந்த பக்கம் டைரக்ஷன் திருப்பி வரைகிறேன். இதே பொருளை இந்த பக்கம் டைரக்ஷன் திருப்பி வரைகிறேன். இப்படி ஒரு பொருளை நம்ம போக்குறதுக்கு எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கிட்டே போகலாம். ஒரே பொருளை அந்த பொருளை ரெண்டாக உடச்சி கூட காட்ட முடியும், இல்லை அந்த பொருளோட வேற ஒரு பொருளை மிங்கிள் பண்ணி கூட காட்ட முடியும். அதுக்கு இந்த மாதிரி வரைஞ்சால் மட்டும்தான் முடியும். இப்போ இதே பொருளை டைரக்ஷன் மாற்றி வரைகிறேன். இப்படி இந்த பொருளை நம்ம வரைஞ்சோம். இந்த பொருளில் ஒரு மேலே உள்ள ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம எத்தனை டைரக்ஷனில் திருப்பி வரைஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதே மாதிரி இந்த பொருளோட ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம எடுத்து வேறு வேறு டைரக்ஷனில் வரைஞ்சிக்க முடியும். இப்படி வரைஞ்சி பார்க்குற பயிற்சி நம்ம வந்து ஒரு பொருளை முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பயிற்சியாகவே இருக்கும். இதே பொருளை வேறு டைரக்ஷன் மாற்றி வரைகிறேன். நம்ம வரைஞ்சி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தவறு சரி அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே தான் பண்ணுறோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம இப்படி ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் பண்ணிக்கலாம். நமக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதுமானது. இப்போது நம்ம வேறு ஒரு பொருளை வரைகிறோம். இந்த பொருளில் மேலே ஒரு வட்டம், அதே அளவுக்கு கீழே ஒரு வட்டம்.
இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி ரெண்டு கோடு போட்டிருக்கிறோம். அடுத்தது கீழே ஒரு பெரிய வட்டம், இந்த பெரிய வட்டத்தை இணைக்கிற மாதிரி ரெண்டு கோடு போட்டிருக்கிறோம், வளைவு கோடு. அடுத்தது ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இழுத்துட்டு கீழே அதே அளவுக்கு ஒரு வட்டம். இந்த பொருளோட அமைப்பு இவ்வளவு தான் இருக்குது. மூணு பார்ட்டு தான் இந்த பொருளோட அமைப்பு. அடுத்தது இந்த பொருள் அதை விட கொஞ்சம் சின்ன பொருள், ஒரு டீ கப். இந்த டீ கப்பில் மேலே ஒரு வட்டம், அதே சைஸ் இல்லாமல் கொஞ்சம் சிறிய சைஸில் கீழே ஒரு வட்டம் போட்டு ரெண்டையும் இணைச்சிட்டா போதுமானது. வால்யூமில் வரையும் போது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அந்த பொருள் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளதாக இருக்குது, எந்த பகுதி எந்த பகுதியை விட பெருசாகவும் சின்னதாகவும் இருக்குது அப்படிங்கிறத கவனித்து வரைஞ்சாலே போதுமானது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பொருளோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி சென்டர் லைன் இழுக்கிறோம். அந்த லைன்லேருந்து அவுட்லைனுக்கு பேலன்ஸாக சென்டர் லைன் பிரிக்கிறோம். இதே மாதிரி சென்டர் லைன் பிரிச்சுக்கிட்டு வந்தாலே நமக்கு அந்த பொருளோட வால்யூம் கிடச்சிரும். அடுத்தது இந்த பொருள் வரைவோம். இந்த பொருள் வரையும்போது ஒரு வட்டம் பெரிய வட்டம் போடுறோம், அதுக்கு பேரலா ரெண்டு லைன் கீழே இழுத்துக்கிறோம். அடுத்தது அதே அளவு உள்ள வட்டம் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சைஸ் வட்டம் போட்டுக்கிறோம். அடுத்தது அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் வட்டம் போட்டுக்கிறோம். இந்த வட்டங்களை இணைக்கிறதுக்கு தான் இந்த அவுட்லைன். இப்படி இந்த பொருட்களை நம்ம வரைஞ்சிட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வால்யூம் எந்த சைடு அந்த பொருள் அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொருளோட வால்யூமில் நம்ம கோடு போடணும். இந்த பயிற்சி நம்மளுக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் கிடைச்சா போதுமானது. அந்த பொருளை நம்ம சுற்றி 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 எவ்வளவு டைரக்ஷனில் வேணாலும் எத்தனை பொருளாக வேணாலும் நிறையா வியூவில் 360 டிகிரிலையும் அந்த பொருளை நமக்கு வரைஞ்சி பழக தெரியணும். இப்படி வரைஞ்சி பழகிறதன் மூலமாக இந்த பொருள் மட்டும் இல்லை, எந்த பொருளையாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். நாம் பயிற்சி பண்ணும்போது அது அழகாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நமக்கு புரியும்படி அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. இப்படி அந்த பொருளோட சென்டர் லைன் பிரிச்சுக்கிட்டே வரலாம். இப்படி நெருக்க கோடு போட்டாலும் அந்த பொருளோட வால்யூமை இன்னும் ஜாஸ்தியாக காட்டும். மேலும் அந்த பொருளுக்கு நாம் எவ்வாறு லைட் அண்ட் ஷேடு, ஒளி மற்றும் நிழல் கொடுப்பது என்பதை நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.